சகோதரி மாதிரி உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வெளிப்படையா பேசுறதுல, குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு சென்னை டைம்ஸ் பிங்க் அவங்களுடைய வழியா அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்களை பத்தி பேசுறாங்க. குறிப்பா இன்னைக்கு சென்னையை பொறுத்த அளவுக்கு பெண்களுக்கு மார்பகம் புற்றுநோய் ஒப்பீட்டு அளவுல பார்த்தோம்னா இந்தியாவிலேயே சென்னையில தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம யோசிக்க வேண்டியது. ஏன்னா பெண்களுக்கு எப்பவுமே எல்லாமே போராட்டம் தான், நம்ம எல்லா விஷயங்களையுமே போராடி தான் பெற்றிருக்கோம். இன்னைக்கு வாழ்க்கை பெரிய போராட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு எல்லா விஷயத்துலையும். இதுல வந்து நமக்கு நம்ம உடம்பை பத்தின ஒரு எந்த ஒரு விதமான அக்கறையே நமக்கு கிடையாது. நம்மளை பத்தி நமக்கு பெரிய அளவுக்கு ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தான் நம்ம பெண்கள் வளர்க்கப்பட்டிருக்கோம், உருவாக்கப்பட்டிருக்கோம். சமூகமும் அப்படிதான் நம்ம பெண்களை பார்க்கணும், பெண்கள் தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சில விதிமுறைகளை வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த நிலையில தான் வந்து பெண்களுக்கே தங்களுடைய உடல் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லை, சுய மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு. தங்களை பத்தின பெரிய ஒரு பெருமிதம் இல்லை, தங்கள் உடலை வந்து கொண்டாடுறதுக்கான ஒரு பெரிய ஒரு அக்கறை இல்லை. அது ஒரு ஏன்னா பெண்ணுடைய உடம்பே பாவங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மை அது இல்லை. பெண்ணுடைய உடல் வந்து அவருடைய உடல் மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று, அதை நம்ம எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். அப்போதான் என்னுடைய உடல் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் இப்போ நமக்குள்ளே உருவாகும். அப்போதான் நம்ம எப்பவுமே எல்லா விஷயத்துலையுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும், பாசிட்டிவாக செயல்பட முடியும். இன்றைக்கு பெண்கள் தங்களை பற்றின ஒரு வெளியில் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள், பெண்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இதையெல்லாம் வந்து ஒரு பெரிய ஓட்டத்தின் மூலம் போராட்டத்தின் மூலம் தான் இன்றைக்கி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஈஸியாக எதுவும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த சமயத்தில் தன்னை பற்றி தன்னுடைய உடம்பை பற்றி கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே பெண் தன்னுடைய உடம்பை பற்றி அக்கறை செலுத்தாததுனால தான் தன்னுடைய உடம்பை தன்னுடைய அதாவது மார்பகங்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான உடலுடைய பகுதியை அது ஒரு போதைப் பொருள் மாதிரி தொடர்ந்து இந்த சமூகம் பார்த்ததுனால இன்னைக்கு நம்ம வந்து அதை ஒரு வெக்கப்படக்கூடிய விஷயமா தன்னுடைய மார்பகத்தை பற்றி பேசுறதையோ மார்பக புற்றுநோயை பற்றி பேசுறதையோ பெண்கள் வந்து வெக்கப்படுறது வந்து இன்னைக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நிச்சயமா அப்படி இல்லை, என்னுடைய உடல் அது மிக முக்கியமான ஒன்று, அது பெருமிதப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்பணும். இன்னைக்கு ஏன் அதிகரிச்சுட்டு இருக்கு மார்பக புற்றுநோய் அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பி பார்க்க வேண்டும். ஏன்னா நிறைய வந்து இளைஞர்கள் இளம் பெண்கள் அதாவது முன்னாடி இருந்த 45 வயதுக்கு மேல வந்த ஒரு காலகட்டம்ன்றது மாதிரி இன்னைக்கு அதிகமா 30 வயதுலயே ஆரம்பிச்சது இந்த புற்றுநோய்ங்கிற ஒரு விஷயம். அப்படி ஏன் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்முடைய பழக்க வழக்கம் இன்னைக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பல விஷயங்கள்ல மாற வேண்டியிருக்கு, மாறிட்டோம். அந்த பொல்யூஷன், அப்புறம் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், மற்றொரு நாட்டுல சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அது வந்து நம்ம நாட்டுக்கு வந்தாச்சு. நம்முடைய சூழ்நிலைக்கோ நம்முடைய வெதருக்கோ அது எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு உணவுப் பொருட்கள் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் முக்கியமான விஷயமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இளைய தலைமுறை வந்து அதை ரொம்ப குறிப்பாக வந்து அது போன்ற ஜங்க் ஃபுட்டு வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் வந்து நம்முடைய உடம்புக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அச்சத்தில் உருவாக்கக்கூடிய அந்த கேன்சராக மாற வாய்ப்புகளை உருவாக்கி அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த கேன்சர் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இளம் தலைமுறை பெண்களிடம். இது வந்து நம்ம வந்து கேன்சர்னாவே அந்த காலத்துல இருந்து நமக்கு வந்து பெரிய ஒரு பயமாவே நம்ம மனசுல இருந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாவும் அது அப்படியும் கிடையாது. கேன்சர்ன்றது எப்பவும் குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிந்த ஒரு பெண், என்னுடைய கிராமத்து பெண், எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு ஒரு பக்கம் மார்பகத்தை எடுத்த நிலையில கூட ஒரு 20 வருஷம் அவங்க உயிரோட இருந்ததை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோன்னா அது பெரிய பிரச்சனையாகவே இருக்க போகிறதில்லை, ரொம்ப எளிமையாக அதை நம்ம வந்து குணப்படுத்தி விட முடியும். இந்த உயிரை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது, குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியும் கிடையாது. முதல்ல நம்ம வருவதற்கு முன்பாக அதை தடுப்பதற்கு என்ன செய்யலாம், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கலாம், நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் அன்றாடம்
என்னுடைய உடலை நான் என்னுடைய மார்பகத்தை தொட்டு பார்க்கிறதுல எந்த ஒரு அருவறுப்போ தயக்கமோ கூச்சமோ இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய மனசுல வச்சுக்கணும். இவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து அன்றாட நிகழ்ச்சியில ஒன்னா இதையும் நம்ம மாத்திக்கணும். எனவும் நம்ம அதை தொட்டு பார்ப்பதன் மூலமாக ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்ததுனா கூட நமக்கு அதை கண்டுபிடிச்சிட முடியும். உடனடியாக நம்ம கண்டுபிடிக்கிறதன் மூலமாக நம்மை குணப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம செல்ல முடியும். அந்த விஷயம் பெரிதாகும் பொழுதுதான் நம்ம அதை குணப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு செல்லப்படுகிறோம். அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக பெண்களுக்கு மாறி விடுகிறது. உங்ககிட்ட நான் தான் சொல்லுவேன், ஒன்று நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மாத்திக்கிறது எவ்வளவு அவசியமோ, அதே போல நம்முடைய உடம்பை பற்றின ஒரு அக்கறையை நாம் எப்பொழுதும் நமக்குள்ள உருவாக்கிக்கிறோம். அந்த அக்கறையின் விளைவாக நம்ம தினசரி தொட்டு பார்த்து அது எதுவும் பிரச்சனை இருக்கா, எதுவும் வலிக்குதா, அப்படி இருந்தாலும் கூட அதை நம்முடைய பெற்றோரிடமோ அல்லது சகோதரியிடமோ அல்லது நண்பர்களிடமோ அதை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உடனடியாக அதற்கு என்ன மருத்துவ முறையை நாம் கையாளலாம் அப்படிங்கறத நம்ம செய்ய முடியும். நம்ம எப்பவுமே பிரச்சனைகளை மறைச்சு வைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வோம். அதை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நமக்கு வந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்குங்கிறத நம்ம நம்புறதில்லை. அதுவும் தன்னுடைய உடலை பத்தி வெளிப்படையாக பேசுவதற்கு இன்னும் இந்த சமூகம் நமக்கு கத்துக் கொடுக்கல. ஆனா அதன் மூலமாக இழப்பை சந்திக்கிறதும் பெண்கள் தான். மார்பக புற்றுநோய் என்பது ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உடனடியாக நமக்கு வந்து குணப்படுத்தி விடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அதை கூட நம்ம செய்யாம தயக்கத்தோட நம்ம அதை கடந்துட்டோம்னா, அதை விட்டுட்டோம்னா அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக மாறிடும். நம்ம வரக்கூடிய காலத்துல சென்னையில தான் அதிகமா இருக்குங்கிற ஒரு நிலையை மாத்தணும்னா இளைய தலைமுறையினர் தன்னுடைய உடல் சம்பந்தமான எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் தன்னுடைய மார்பகத்தை தொட்டு பார்க்கறதாக இருக்கட்டும், அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் அது இருந்தால் கூட அதை உடனடியாக பெற்றோரிடம் பகிர்ந்து கொண்டு அதை மருத்துவ ரீதியாக குணப்படுத்த முயற்சி செய்வதாக இருக்கட்டும், அது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. இதில் கூச்சப்படுவதற்கோ வெட்கப்படுவதற்கோ பயம் கொள்வதற்கோ, ஏன்னா பயம் என்பது கூட தேவையில்லாத ஒரு விஷயம்னா இதில் எதுவுமே இல்லை. உங்கள ஒரு நபரா உங்களுடைய சகோதரியா இருந்த விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்ல கடவுள், பெண்ணுடைய உடல் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. அவருடைய மார்பகம் பாலூட்டுவதற்காக இயற்கையினால் தரப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். இன்னைக்கு பாலூட்டுற ஒரு விஷயம் கூட இன்றைய காலகட்டத்தில் தேவையில்லாத ஒரு விஷயமாவோ, அல்லது வேலை சம்பந்தமாக பெண்கள் வேலைக்கு செல்றதுனால அவங்களால் அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியறதில்லை. இதெல்லாம் கூட இன்றைக்கு மறக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. இதுவும் கூட புற்றுநோய் வருவதற்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி எல்லா விதமான காரணங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இது வருவாமல் தடுப்பதற்கும் வந்தாலும் கூட அதை உடனடியாக களைவதற்கும் நமக்கு எல்லா விதமான முகாந்திரமும் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கிட்ட எல்லா விதமான முகாந்திரமும் இருக்கு. வராமையும் தடுக்க முடியும், வந்துட்டாலும் உடனடியாக குணப்படுத்திட முடியும். அது நம்ம கையில இருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை, இந்த வாழ்க்கையை நோய் வந்துவிட்டாலும் கூட எதிர்கொள்வதற்கான ஒரு நம்பிக்கையை நம்ம எப்பவும் மனசுல வச்சுக்கலாம். அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்ம எந்த நோயும் எதுவும் செய்ய முடியாது. இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல சென்னை டிரான்ஸ் பிங்க் மூலமாக உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விழிப்புணர்வுங்கிறது உடனடி தேவை எல்லா விஷயத்துலையுமே. எதுவும் வருவதற்கு முன்பு தடுப்பது என்பது விழிப்புணர்வின் மூலமாகத்தான் சாத்தியமாகும். அதற்கான இந்த முயற்சிக்கு நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட பேசுறதுக்கு தயாராக இருக்கோம், பேசுகிறோம். நன்றி.